இன்னைக்கு நான் வந்து சுண்டக்காய் கூட்டு பண்ண போகிறேன். சுண்டக்காய் கூட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து சுண்டக்காய் வந்து ஒரு கப்பு அளவுக்கு எடுத்துட்டுருக்கேன். பச்சை சுண்டக்காய் எடுத்துக்கோங்க. பச்சை சுண்டக்காய் எடுத்தால் தான் அந்த கூட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். நான் வந்து 50 கிராம் வந்து தோரம்பருப்பு எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் இப்படி இப்படியே கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதான் இதுக்கு தேவையான பொருட்கள். மிச்ச பொருள் அவன் செய்யும்போது நான் சொல்கிறேன். நான் அதனால் இந்த சுண்டைக்காயில் வந்து இல்லை இந்த மாதிரி காம்பு இருக்கும், இந்த காம்பெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நடுவில் வந்து 2 கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கருப்பாகாத இருக்கும். இப்போ நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ வந்து சுண்டைக்காயை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ண தேவையில்ல, 12 ஜஸ்ட் கீறி விட்டுருந்தா போதும். இப்போ இதை நம்ம வந்து தண்ணி கொட்டி ஊரெல்லாம் இருக்கிறத சும்மா தண்ணி மட்டும் கொட்டி வச்சுக்கலாம். நம்ம பிறகு இந்த அளவுக்கு தண்ணி கொட்டி போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் கருப்பாகாத இருக்கும். இப்போ நம்ம கூட்டு எப்படி செய்து பார்ப்போம். பிறகு சுண்டைக்காய் கூட்டுக்கு நான் அடுப்பில் ஒரு பாண்டி போட்டிருக்கேன். அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்துக்கிறேன். அளவுக்கு சீரகம், சாரி சோம்பு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது 3 நல்லா பொரியட்டும். சீரகம் சோம்பெல்லாம் நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ நம்ம சின்ன வெங்காயத்தை வெட்டி சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டுட்டோம். போட்டு நல்லா வதங்கணும். வதங்கின பேருக்கு நம்ம சுண்டைக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம தேங்காயை அரைச்சி எடுத்துருவோம். வெங்காயம் நல்லா வதங்கி எடுத்து நம்ம இப்போ வேக வச்ச தோரம்பருப்பு சேர்த்துருவோம். பருப்பு சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. ஒன்று கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இதுக்கு இதுதான் காரம். வேறு எதுவும் நம்ம பச்சை மிளகாய் நம்ம எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. மிளகாய்த்தூள் சேர்த்து இல்லை கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து போகணும். 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துடுவோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பெல்லாம் சேர்த்துக்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ இந்த அளவுக்கு போதும். நல்லா கொதிக்கிட்டோம். இதோட கூட நம்ம சுண்டைக்காய் சேர்த்துடுவோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டு மறுபடியும் தண்ணி தேவைப்பட்டதுன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் இது நல்லா வந்து வேகணும். சுண்டைக்காய் வேகாத இப்போ இது சேர்க்காதீங்க. தேங்காய் பேஸ்ட்டு சேர்க்காதீங்க. இப்போ சுண்டைக்காய் நல்லா வேகட்டும். வெங்காயம் சுண்டைக்காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. நான் போட்டோம். நம்ம போடும்போது கலர் எப்படி இருந்தது, இப்போ எப்படி கலர் மாறிடுச்சு பாருங்கள். நான் உங்களுக்கு அமுத்தி காட்டுறேன். நான் சுண்டைக்காய் சின்ன பவுலில் போட்டிருக்கேன். அது பாருங்கள் வெந்துடுச்சு. வெங்காயம் நம்ம அமுக்கினாலே வெந்திருக்கு பாருங்க. வெந்திருக்கு. இப்போ இது போதும். இப்போ நம்ம இதில் வந்து தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துடலாம். நம்ம அரைச்சேன் பார்த்திங்கன்னா தேங்காய், அது சேர்த்துடலாம். அது தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துடுறேன். நான் இப்போ சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிட்டோம். கொதித்த பிறகு நான் காட்டுறேன். நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட் சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு நல்லா வந்து நல்லா 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ நல்லா வந்து கொதித்து கொதித்து கொஞ்சம் திக்காக இருக்கும். கூட்டு எப்படி கொஞ்சம் திக்காக இருக்குமோ அந்த அளவுக்கு திக்காக ஆகிட்டோம். உங்களுக்கு இந்த அளவுக்கு பதம் இந்த அளவுக்கு போதும்னா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும், கெட்டியமாக வேணும்னா கொஞ்சம் கொதிக்க விட்டு நீங்கள் இறக்கிக்கலாம். இப்போ கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொதித்து ஆன பிறகு காட்டுறேன். வேற பச்சை சுண்டைக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது பச்சை சுண்டைக்காய் கூட்டு. இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறக்காது தேவி கஃபேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.